யார் ஞானி ஆவார்கள் என்று விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 100 கோடி யுகம் செய்தால் கடுக்குதா பேசிக்கலாம். சரிடா, 100 கோடி யுகம் முருகப்பெருமான் பேசினால், முருகப்பெருமான் பெருமை பேசினால் கடுக்குதான் பேசிக்கலாம். ஏன்னா அப்புறம் போட்டமா அடே, இப்போ இந்த பேசுறதுல இப்போ இதை சொல்லியிருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி யாராருக்கா அது உழுவுதோ, இந்த சொற்கள் யாருக்கா அழுவுதான் சரி, அவன் ஞானி ஆவாண்டா, இது சத்தியம்டா, ஆனால் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இப்போ பேசின பேச்சை காதல் கெட்ட மக்கள் அத்தனை பேர் ஞானி ஆவார், இது சத்தியம். இது அவ்வளோ பெரிய ஆற்றல் முருகப்பெருமான் எப்படியா நான் கண்டுபிடிச்சேன், இவ்வளோ இந்தையாது அவனுடைய ஆற்றல் எப்படியா சொல்ல முடியும். ஆஹா முருகா, உன் பெருமை எப்படியா நான் பேச போகிறேன், எப்படியா மக்கள் அறியுறது கேட்கட்டா. இப்போ நீ பேசல, நான் தான் பேசினதே, இப்போ நீ பேசின பேச்சு நான் தான் பேசினேன், இது யாரு காதல் வந்தாலும் சரி அவர்களுக்கு ஞானி அவர், நான் அதுக்கு நான் உறுதி தரல. அதான் ஓம் சரவண பவா, 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 ஓம் சரவண பவா. இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு, இந்த பேச்சு இந்த ஒரு ஒரு உத்தரவு வருது, 100,000 பேர் ஞானியாக வந்துருக்கு. அப்பா அப்பா, இப்போ இந்த கா இன்றைய தேதியில் வச்சுக்க, இன்னையிலேருந்து இந்த தேதியிலேருந்து 1,00,000 மனிதர்கள் ஞானியாக வர நமக்கு உத்தரவு வந்திருக்கு. பா பிடிச்சிக்க, எல்லாரும் பிடிச்சி கரையே இருக்கியா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.